நண்பா, ஹோண்டா கம்பெனி டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. ஒன்னு, இந்த கார் சக்சஸ் ஆச்சுன்னா இந்தியாவில் இருப்போம், இல்லை ஃபோர் வீலர் மார்க்கெட்டோட ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் ஜப்பான்கே திரும்பி போயிடும் அப்படிங்கிறத ஹோண்டா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முக்கியமான காரணம், ஹோண்டா கம்பெனி செய்ய வேண்டிய ஒரு அப்கிரேடை செய்யாமல் விட்டது மட்டும்தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடான் கார்களை மட்டுமே ஹோண்டா கம்பெனி நம்பி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் ஹேஷ்பேக் கார்கள்லேருந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காம்பேக்ட் எஸ்யூவி, மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படுற கிராஸ் ஓவர் கார்கள் ரொம்ப அதிகமாகவே மார்க்கெட்டில் சேல் ஆக ஆரம்பிச்சுது. அந்த இடத்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஹோண்டா டிலே பண்ணிட்டாங்க. அதனால சேல்ஸ் ரொம்ப அடி வாங்கிருச்சு. ஒரு கட்டத்தில் ஹோண்டா ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் லாஸ்ட்டாக ஒரு அட்டம்ப்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஹோண்டா எலவேட்டை நம்ம மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் நம்ம மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆச்சா, இல்லை ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசனாக இந்த கார் அமைஞ்சுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா எலவேட் கார் சாதிச்சுதா இல்லை சறுக்குச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன புரிதலை வந்து கொடுத்தோம்னா, அதாவது ஓவர்வியூவை வந்து பேசணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த கார் 13,41,000 பைக் நம்ம மார்க்கெட்டில் ஆன்ரோட் ப்ரைஸில் அவைலபிள் கிடைக்குது. அதிகபட்ச ப்ரைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,00,000 ரூபாய்க்கு ஹைரேண்ட் மாடல் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. சரி, ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் காம்பேக்ட் எஸ்யூவி எல்லாமே பிலோ 10 லேக்ஸ்குள்ளேயே கிடைக்கும் போது இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4,00,000 அதிகமாகவே நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. அதனால் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதே நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க, என்ன ப்ரைஸ் இந்த அளவுக்கு கோட் பண்ணியிருக்காங்க, சேல் ஆகுமா அப்படின்னு சொல்லியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இதோட இன்ஜின் தான் 1498cc நேச்சுரலி ஆஸ்பைர்டு இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹோண்டா சிட்டியில் யூஸ் பண்ண அதே இன்ஜின் தான். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களில் இந்த வண்டி எந்த ஒரு குறையும் வைக்கல. ஆனால் இதுவும் பார்த்தோம்னா சில பேர்களுக்கு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வண்டி அதிகபட்சமாக 119.35 BHP பவரும் 145 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஜின் ஆல்ரெடி பார்த்தோம்னா டிசைன் பண்ணி தான் மார்க்கெட்ல இருந்துச்சு. ஹோண்டா கம்பெனி இந்த காருக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கறதுக்காக தான் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருந்த இன்ஜினை அப்படியே எடுத்து இந்த காருக்கு யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமா 15 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்க கூடியது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கார் பெட்ரோல் வேரியன்ட் மட்டும்தான் அவைலபிள் கிடைக்குது, ஹைபிரிட் கிடையாது. டீசல் ஆப்ஷனும் இந்த கார்ல இல்ல அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவல். ஏன்னா ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னு போகுது டீசல் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, அதை ஹோண்டா கொண்டு வராம விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியதும் இருக்குது நண்பா. இந்த வண்டி ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாலும் இதோட டைமென்ஷன்ஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது, நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காரோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கியாவோட செல்டாஸ், ஹூண்டாயோட கிரிட்டா, டொயோட்டா ஹைரைடர், அப்புறம் கிராண்ட் விட்டாரா, இந்த மாதிரி நிறைய கார்களை நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் இருந்தாலும் இதோட லுக் அண்ட் டிசைன் உண்மையாலுமே நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில டாப் எண்ட் வேரியன்ட் போகும்போது லெவல் 2 அடாஸ் இதுல டிஃபால்ட்டாவே கொடுக்கிறது உண்மையாலுமே நல்லா இருக்குது. வித் 6 ஏர் பேக்ஸோட இந்த கார் வருது, உண்மையாலுமே சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. டச் ஸ்கிரீன்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஸ்மார்ட் போன் இன்டகிரேஷன் அண்ட் மாடர்ன் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில கொடுத்துருக்காது, உண்மையிலுமே பெஸ்டாவே ஃபீல் பண்ண வைக்குது. இந்த வண்டி மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ல அவைலபிள் இருக்குன்னு சொன்னல, ஆட்டோமேட்டிக்ல இந்த வண்டியில சிவிடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் யூசர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் AMT இருக்குது, இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது, டியூல் கிளட்ச் எல்லாம் இருக்குது. பட் அது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். பட் காஸ்ட் கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி இல்லாம நல்ல ஒரு எஃபிஷியன்டான ஒரு கியர் பாக்ஸ் வந்து எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ல சிவிடி ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும், அதை இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இந்த விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா இந்தியன் ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவு முக்கியம். அந்த விஷயத்துல தட்டி தூக்கி இருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த செக்மெண்ட்லயே இந்த வண்டியில தான் பூட் ஸ்பேஸ் அதிகம், 458 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த வண்டி உண்மையிலுமே மேசிவா இருக்குது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டிராவல் எல்லாம் பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோண்டா எலவேட் உண்மையிலுமே மேசிவ் தான். சரி, இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தான், ஹைபிரிட் கிடையாது, டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஹைபிரிடாவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து எடுக்கிறோம்ல, ஹைபிரிடுக்கு பார்த்தோம்னா இன்னொரு 2
2-3 lakhs வரைக்கும் போகிறோமா இருந்துச்சுனா கூட அந்த ப்ரைஸில் வாங்குறீங்க அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, அதுதான் உண்மை. ஸோ ஹைப்ரிடை வந்து கொண்டு வந்திருக்கலாம். ரெண்டாவது, நிறைய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் மிஸ் அவுட் ஆகுது. ஸோ அதாவது 360 degree கேமரா, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, வெண்டிலேட்டட் சீட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான நிறைய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ், அதுவும் இந்த ப்ரைஸுக்கு போகும்போது ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். வண்டியில் என்னதான் 6 ஏர்பேக்ஸை கொடுத்துருந்தாலும் இன்னுமே சேஃப்டி ரேட்டிங் டெஸ்ட் இன்னுமே இந்த வண்டிக்கு வந்து நடக்கல, அது இன்னுமே அவைலபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் நெகட்டிவாகவே இந்த வண்டியில் பார்க்கப்படுது. நிறைய ஃபியூச்சர்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோயர் அண்ட் வேரியண்ட் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் மிஸ் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நிறைய பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இந்த வண்டி சாதிச்சுதான் சறுக்குச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அது டிபெண்ட் பண்ணுறது சேல்ஸை மட்டும்தான். இந்த வண்டி மொத்தமாக, அதாவது போன மாதம் நான் சொல்கிறது அக்டோபர் 2023, இந்த வண்டி மொத்தமாக 4,957 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. டாப் 25 லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கார்களோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தார் கார் தான் அதில் டாப் 25ல வந்து இருக்குது. ஸோ அந்த காரை விடவே இதோட சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஹோண்டா இந்த அளவுக்கு சேல்ஸை எதிர்பார்க்கல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. உண்மை சொல்ல போனோம்னா ஹோண்டா ஃபோர் வீலர் மார்க்கெட்டை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் காப்பாற்றினது ஹோண்டா எலவேட் கார் மட்டும்தான். ஏன்னா ஹோண்டா சிட்டி ஆகட்டும், ஹோண்டா அமேஸ் ஆகட்டும், இப்போ செடன் கார்களுக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் குறைஞ்சு போச்சோ அப்படிங்கிற தாட் தான் நம்ம எல்லாருக்குமே வருது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்த கார்களோட விற்பனையும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. பட் அந்த இடத்துல ஹோண்டா எலவேட் உண்மையிலுமே நல்ல சேல்ஸ் போயிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹோண்டா கம்பெனிக்கு இது ஒரு ரீபர்த் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேரால சொல்லப்படுது நண்பா. ஏன்னா ஃபோர் வீலர் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிற சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு இது மறுபடியும் ஒரு லைஃப் லைன் மாதிரி கிடைச்சிருக்குது ஹோண்டா எலவேட். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா கம்பெனி மைக்ரோ எஸ்யூவிலையும் அந்த கிராஸ் ஓவர்லையும் கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸும் வந்திருக்குது. ஃபியூச்சரில் இந்த கார்களை வந்து இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக, அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் காம்படிட்டர்ஸோட கொண்டு வந்தாங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி காம்பாக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட் போனோம்னாவே நிறைய கார்கள் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த அளவுக்கு, அதாவது 13 லட்சம் ரூபா கொடுத்து பேஸ் வேரியன்ட் வாங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஹையரண்ட் மாடல்லேயே நிறைய கார்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஹோண்டா கம்பெனி யோசிச்சு பார்த்து அடுத்த கார்களை லான்ச் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெஸ்ட்டாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்கன்னா உண்மையிலுமே ஹோண்டா கம்பெனி வேற லெவலில் ஹிட் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், டாடா கம்பெனி ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனியவே சேல் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது நான் இப்போ சொல்லிட்டுருக்கிறது ஹோண்டா கம்பெனி இந்தியாவிலிருந்து மட்டும்தான் ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டாடா கம்பெனி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான சக்ஸஸ் ரேட்டில் டாடா கம்பெனி வந்து நின்றுட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுக்கு முக்கியமான காரணம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க், இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து செஞ்சது மட்டும்தான். ஸோ ஹோண்டா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் இன்னும் பெஸ்ட்டான கார்களை இறக்குனாங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு காம்படிட்டராக வர முடியும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மாருதி, அதுக்கடுத்து டாடா, அதுக்கடுத்து ஹூண்டாய், இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து போயிட்டு இருக்குதே தவிர இன்னும் ஹோண்டா ஃபோர் வீலர் மார்க்கெட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக கால் பதிக்கல அப்படிங்கிறத உண்மை. ஸோ ஹோண்டா இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு ஹோண்டாவில் என்ன கார் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. டாடா.